சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும் கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள். உறுதியாக தெளிவான முடிவுகளை சொல்லுகின்ற ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகில் இருந்தாலும் உமக்கு உரியவர்கள் என்கின்ற உண்மையை எங்களுக்கு உறுதியாக சொல்லி தருகிறவரே, இரண்டு தலைவர்களுக்கு நீங்கள் ஊழியம் செய்ய முடியாது. ஒருவரை தவிர்த்து இன்னொருவரோடு சார்ந்து இருக்க வேண்டியிருக்கும். நாம் இந்த உலகிலே இருந்தாலும் இறைவனுக்கு உரியவர்கள் என்கின்ற உண்மையை தெளிவாக சொல்லுகிறவரே, உங்களுடைய செல்வம் எங்குள்ளதோ அங்கேயே உங்களுடைய உள்ளமும் இருக்கும் என்று சொல்லி, ஒப்பற்ற செல்வமாக நீர் இருக்கின்ற என்கின்ற உண்மையை எங்களுக்கு உணர்த்துகிறவரே, உலகில் எங்களுக்கு போராட்டம் உண்டு, ஆனாலும் கூட நீர் ஒடுக்கின்ற ஞானத்தோடு உமது சார்பாக முடிவெடுக்க அந்த போராட்டத்தில் வெற்றி பெற எங்களுக்கு துணை புரிவீராக. ஆமீன். அந்த உறவுகளே, நாம் இச்சி நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சரியான தெளிவான பதிலை ஏரோதியருக்கு, அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய பரிசேயர்களுக்கு கொடுக்கக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசுவிடத்திலே அவர்கள் வருகின்ற பொழுதேயே சூழ்ச்சியோடு வருகிறார்கள். அவரை பேச்சிலே சிக்க வைக்கும்படியாக திட்டமிட்டு வருகிறார்கள். ஆண்டவர் இயேசு அவர்களை அறிகிறார், அவருடைய உள்ளத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார். எனவேதான் ஏன் என்னை சோதிக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். என்னென்று சொன்னால், ஆண்டவர் இயேசுவினுடைய சோதனை அவருடைய பணியின் தொடக்கத்திலே நேரடியாக சாத்தானால் அவருக்கு சோதனை வருகிறது. நேரடியாக அந்த சாத்தானை அவர் மேற்கொள்ளுகிறார், வெற்றி காணுகிறார். சாத்தான் பின் பலர் வழியாக ஆண்டவர் இயேசுவிடத்திலே நுழைவதை நாம் பார்க்கிறோம். தன்னுடைய நெஞ்சத்துக்கு நெருக்கமான சீடர்கள் வழியாகவும் வருவதை பார்க்கிறோம். அவருக்கு எதிராக செயல்படுவது ஆண்டவர் இயேசு இறை தந்தையினுடைய திருவுளத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது, நாம் எருசலேமுக்கு சொல்லுகின்றோம், அங்கே தலைமை குருக்கள் மறைந்த அறிஞர்களால் நான் பாடுபட வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது கூட, பேதுருவை நேரடியாக வந்து இது உமக்கு கூடாது என்று சொல்லுகின்ற பொழுது, இயேசு அவருடைய முகத்தை பார்த்து என் கண்முன் நில்லாதே, நீ சாத்தானாக இருக்கின்றாய் என்று சொன்னாரே. இவ்வாறு நமது உறவுகள் வழியாக, நமது அன்பர்கள் நண்பர்கள் வழியாக சாத்தான் நம்மை சோதிக்க கூடும். இங்கே இவர்கள் ஏரோதியர்கள் பரிசேயர்கள் நேரடியாக வரவில்லை, ஆனால் ஏரோதியர்கள் வழியாக அந்த சோதனையை இயேசுவுக்கு தருகிறார்கள். இயேசு சரியாக கண்டுபிடித்து சொல்லுகிறார், சீசருக்கு வரி செலுத்துவதா வேண்டாமா என்று சொல்லி. அரசாங்கத்திற்கு நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம், அரசுக்கு கட்டாயமாக நமது கடமையை நாம் செலுத்த வேண்டும். அது கடமை, அது கட்டாயம். ஆனால் கடவுளுக்குரியதை கடவுளுக்கு என்று சொல்லக்கூடிய ஆண்டவர் இயேசு இதன் வழியாக நமக்கு சொல்லுவது, இறைவன்பு கொண்டிருப்பது, இறைவனுக்கு நாம் அவர் செய்திருக்கிற அற்புத அதிசய காரியங்களுக்கெல்லாம் அவரை போற்றி புகழ்வது, அவரிடத்தில் நாம் உறவு கொண்டிருப்பது, அது இயல்பாக செய்ய வேண்டியது, வலுக்கட்டாயமாக செய்ய வேண்டிய காரியம் அல்ல என்று சொல்லி, நாம் உண்மையிலேயே உடலோடு இருக்கிறோம், ஆத்மாவோடு இருக்கின்றோம், இந்த உடலுக்கும் இந்த ஆத்மாவிற்கும் தொடர்ந்து போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். இதில் நமது முடிவு எதுவாக இருக்க வேண்டும்? ஆவி சார்ந்ததாக, நமது ஆன்மா சார்ந்ததாக இருக்க வேண்டும். அதற்கு நாம் முடிவெடுக்கின்ற பொழுதுதான் நாம் இறைவனுடைய திருவிழப்படி செயல்படக்கூடியவர்களாகும், சாத்தானை ஓரம் கட்டக்கூடியவர்களாகும் நாம் இருப்போம். பவுலடியார் ரோமியருக்கு எழுதிய கடிதம் 8 அதிகாரத்திலே, சகோதர சகோதரிகளே, நாம் ஊனியல்புக்கு கடமைப்பட்டிருக்கவில்லை, அவ்வியல்பின்படி வாழ வேண்டியது இல்லை. 8 அதிகாரம் 12 வசனத்தில் வார் சொல்லுகிறார், நமக்கு இந்த ஊனியல்புக்கும் ஆவிக்குறி இயல்புக்கும் இருக்கின்ற அந்த போராட்டத்தை இந்த ரோமியருக்கு எழுதிய கடிதம் 8 அதிகாரத்திலே தொடர்ந்து பவுலடியார் வலியுறுத்துகிறார். நீங்கள் கண்டிப்பாக இதை வாசித்து பார்க்க வேண்டும். அப்பொழுது நாம் இந்த உலகில் இருந்தாலும் கூட இந்த உலகினுடைய குடிமக்கள் கிடையாது, இறைவனுடைய
அவருடைய இறையாட்சிக்கு உட்பட்டவர்கள். எனவே இந்த உலகில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலக பொருட்களை நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த உலகிலே நாம் அதிகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம், கடமைகளை பெற்றிருக்கிறோம், உரிமைகளை பெற்றிருக்கிறோம். அதையெல்லாம் தாண்டி நாம் ஆன்ம காரியங்கள் கருத்தாக இருக்க வேண்டும். எனவே அரசனுக்கு உரியதை நாம் செலுத்த வேண்டும். இந்த அரசு கூறியதை நாம் கடமையுணர்வோடு செய்ய வேண்டும். அதே சமயத்திலே நமது ஆத்ம காரியங்களிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். எனவே நமது வாழ்க்கையிலே நாம் இதை நாம் யோசித்து பார்ப்போம். எவ்வளவு நேரம் நான் ஆண்டவருக்கு நன்றியுள்ளவனாக இருக்கிறேன், என்னுடைய நேரத்திலே செலவிடுகிறேன், இந்த நேரத்திலே அவருக்கு இடம் கொடுக்கிறேன். அவர் கொடுத்த இந்த உலகிலே அவருக்கு இடமில்லை என்கின்ற நிலைதான் இருக்கிறது. அவர் கொடுத்த இந்த உடலிலே அவருக்கு இடமில்லை என்கிற நிலைதான் இருக்கிறது. அவர் கொடுத்த காலத்திலே அவருக்கு நேரமில்லை என்பதுதான் இருக்கிறது. எனவே ஆண்டவர் நமக்கு வலியுறுத்தக்கூடிய செய்தி, நாம் அவரை முன்னிறுத்துகின்ற பொழுது முந்த முந்த இறைவனுக்கும் அவருக்குரிய ஆட்சிக்குரிய காரியங்களும் தேடுங்கள், உங்களுக்கு அனைத்தும் சேர்த்து கொடுக்கப்படும் என்று சொல்லக்கூடிய ஆண்டவர், நீங்கள் உங்களுடைய உள்ளத்தை எங்கே வைத்திருக்கிறீர்கள், எங்கே உங்களுடைய செல்வம் இருக்கிறது? நாம் தொடக்கத்திலே ஜெபித்ததை போலவே மத்தேயின செய்தி 6 21 வசனத்திலே, உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் என்று சொல்லுகிறார் நமது ஆண்டவர் இயேசு. 6:24 எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது, ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவருடன் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணிவிடை செய்ய முடியாது என்று சொல்லுகிறார். ஆம், இந்த உலகிற்கும் கடவுளுடைய சார்பாக நாம் செயல்படுவதற்கும் இடையே போராட்டம் வருகின்ற பொழுது நாம் இறை அன்பிலே சார்பாக முடிவெடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நமது உடலுக்கும் ஆன்மாவிற்கும் இடையே போராட்டம் வருகின்ற பொழுது ஆன்மா முன்னிலை பெறுகிறது என்கின்ற உண்மையை புரிந்து கொண்டவர்களாக நமது வாழ்க்கையிலும் கூட நமது ஆன்ம காரியங்களுக்கு, ஜெபதப காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற பொழுது மற்ற அனைத்து காரியங்களும் வெற்றிகரமாக அமையும் என்கின்ற செய்தி ஆண்டவர் நமக்கு வழங்குகிறார். எனவே இதை நாம் உள்வாங்கிக் கொண்டு உருக்கமாக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அன்பு ஆண்டவர், இன்றைய நாளுடைய வழிபாட்டின் வழியாக நீர் எங்களை சந்திக்கிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறீர். எங்களுக்கு அறிவு கூர்மையும் தூய ஆவியினுடைய துணையோடு சரியான முடிவுகள் எடுக்கக்கூடிய வல்லமையும் தொடர்ந்து தந்தல்வீராக. ஆமீன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். மறைசாட்சியான புனித ஜஸ்டினுடைய படிப்பினைகளை கடைபிடித்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக என்றும் நன்றியுள்ளவர்களாய் இருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமுள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசீர் அருள்வாராக. ஆமீன். ஆண்டவருடைய ஆவியின் வல்லமையால் உலகின் சோதனைகளையும் உடலின் சோதனைகளையும் மேற்கொண்டு ஆண்டவருடைய சாட்சிகளாக என்றும் எங்கும் மகிழ்ந்திருங்கள். திருப்பள்ளி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி.